ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஃப்ரீ பை சிங்கிள் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஓடிசி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஐக்கு ஆப்ஷன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்குன்னு சொன்னால் எங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஓடிசி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் வொலட்டைலாக இருக்குது, மார்க்கெட் ரொம்ப வொலட்டைலாக இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுவோம். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் வந்து சரியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நிறைய ஐக்கிய ஆப்ஷன்ல கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நாம் ஓடிசி மார்க்கெட் ட்ரேட் பண்ணலாம். நமக்கு கூடுதலாக ஒன்றும் தேவையில்லை, ஒரு மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ஒரு டெய்லி டார்கெட் $10 போதும். அந்த $10 வச்சே நீங்கள் வந்து உங்களால் சர்வை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஓடிசி மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நான் யூஆர் யூஎஸ்டி எடுத்திருக்கேன். இன்னைக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அன்னைக்கு ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எதனால் அந்த இடத்துல புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்ட் அடுத்த செல் அடுத்த பையே சரியாக இந்த இடத்துல தான் ரிவர்சல் ஆக போகுது. ஸோ அந்த ரீசனுக்காக நான் இந்த இடத்துல லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பையர்ஸ் போகிறாங்களோ அதே மாதிரி செல்லர்ஸ் வருவாங்க. அடுத்த ரிவர்சல் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருந்தாலும் ஸோ நமக்கு வந்து கடைசியாக ட்ரே அடுத்து நம்ம பிளேஸ் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ எப்படியும் செல்லர்ஸ் வந்து இங்கே ரீச் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து பையர்ஸை கொண்டு வருவாங்க. ஸோ நமக்கு இங்கே ரொம்ப செல்லர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கனால நம்ம வந்து லோவர் ஆப்ஷன் கொடுத்தோம். ஸோ அதனால தான் இந்த ட்ரேட் வின் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நான் $3 போட்டுக்கேன். எக்ஸாக்ட் லெவலை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரவுண்ட் நம்பர் வருது. ஓகே, நான் ஆயிரம் ஆப்ஷன் கொடுக்குறேன். எக்ஸாக்டாக ரவுண்ட் நம்பர் இதுக்கு முன்னால் ஒரு நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு அண்ட் ரவுண்ட் நம்பரில் வந்து டச் ஆயிடுச்சு. ஸோ இது அதாவது ரவுண்ட் நம்பரில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து ஹையர் ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து ஆல்சோ லெவல் ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் லெவல், ரவுண்ட் நம்பர். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, 24 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டேடும் வின் பண்ணிட்டோம். ஓகே, ரெசிஸ்டன்ட் ஏரியா அண்ட் ரிவர்சல் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க நியர்பை லெவலை செக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ஹாரிசன்டல் லைன் செட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே லோயர் ஆப்ஷன் கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி இருக்க செல்லர்ஸ் ஏரியாவும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அது ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் செல்லர்ஸ் ஏரியாவும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக அந்த லெவலில் நமக்கு டச் ஆகிட்டு எகெயின் வந்து ரிவர்ஸில் இருக்காங்க. ஸோ ரெண்டு லெவலையும் நம்ம பண்ணியிருக்கோம், ரெண்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம லோயர் ஆப்ஷன் கொடுத்தோம். ஓகே இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே இந்த ட்ரேடும் வின் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ லாஸ்ட் ட்ரேடும் வின் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டெய்லி டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டெய்லி டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் அதோட ஐக்கி ஆப்ஷன் எப்படி ஏர்ன் பண்ணுறது நானும் கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால், டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஐக்கி ஆப்ஷன் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கான லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ காய்ஸ் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும். அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.